சென்னையில் நேற்றிரவு காலமான தமிழக வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் இன்று மாலை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான ராஜகிரியில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. மூச்சு திணறல் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரைக்கண்ணு நேற்றிரவு சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். அவருக்கு வயது 72. கடந்த 2016 தேர்தலில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியிலிருந்து மூன்றாவது முறையாக பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். வேளாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த அவர் தஞ்சை ஐயம்பேட்டை அருகே உள்ள ராஜகிரி கிராமத்தில் பிறந்தவர். பிஏ பட்டதாரியான துரைக்கண்ணு கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுகவில் இணைந்தார். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் தஞ்சை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளராகவும் இருந்து வந்தார். காலமான துரைக்கண்ணுவுக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் 4 மகள்கள் உள்ளனர். அமைச்சர் துரைக்கண்ணுவின் மறைவிற்கு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். துரைக்கண்ணுவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழக அரசு ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கிறது.